அவங்க அக்கிரமம் செய்யறான். தமிழ்நாடு பொறுமையா இருக்கு, பொறுமைக்கு எல்லை உண்டு. கர்நாடகத்திலே வாழுகிற தமிழர்கள் கர்நாடக அரசுக்கு எதிராகவோ காவிரி பிரச்சனையை நம்பக்கம் உள்ள நியாயத்துக்கு ஆதரவாகவோ அவர்கள் இன்னும் போராட்டம் நடத்தல, அறிக்கை விடல, ஒன்றும் செய்யல. ஆனா எங்க போராட்டத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, நேற்றைக்கு முகநூலில் பதிவு செய்த ஒரு தமிழ் இளைஞனை அடித்து துன்புறுத்தி காவிரி வாழ்க, கர்நாடகம் வாழ்க, காவிரி கர்நாடகத்துக்குன்னு சொல்ல வைக்கிறையே, இது அயோக்கியத்தனம். நான் சித்தராமையாவுக்கும் சொல்றேன், ஏன் நெருப்போட விளையாடுறீங்க? ஒரு தமிழ் இளைஞன் தன் காவிரியின் சட்டபூர்வமான உரிமையை முகநூலில் பதிவு செஞ்சா ரோட்டில் வச்சு அடிப்பீங்களா? இது மிகுந்த கண்டனத்துக்குரிய செயல். அங்கே உள்ள தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு, மத்திய அரசின் பொறுப்பு. அந்த பையன் மேல ஒவ்வொரு விழுந்த ஒவ்வொரு அடியும் ஒருமைப்பாட்டின் மீது விழுந்த அடி என்று நான் மத்திய சர்க்காரை எச்சரிக்கிறேன்.